ஸோ ஓலங்காய்ஸ் வெல்கம் பேக் டு டபிள்யூ டூ சிமிங் நம்ம இப்போ இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸோ ஹையஸ்ட் ஹெச்ஆட் ரேட் மெயின்டெயினிங் ப்ளேஸ் ஸோ கரண்ட்டாக இப்போ நிறைய பேர் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஹெச்ஆட்ரேட்டை ஸோ அவங்கள தான் நம்ம இந்த வீடியோஸில் ரிவியூல் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெக்கமெண்டேஷனில் வந்த எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கிறேன் ஸோ இதே நம்ம கொஞ்சம் பெரிய யூடியூபராக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையா ரெக்கமெண்டேஷனே வந்திருக்கும் ஸோ பட் பரவாயில்ல ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ இதில் நீங்கள் எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் கூட வந்திருப்பாங்க இன்னொருத்தங்க தெரிஞ்ச பிளேயர்ஸ் கூட வந்திருப்பாங்க ஸோ உங்களோட ஃபேவரட் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க சேனல் வச்சுருந்தா சேனல் லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இவங்க ஒவ்வொருத்தரோட ஐடியும் நான் தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு உண்டான ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சப்போர்ட் கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துடலாம் ஸோ ஒவ்வொரு ஐடியும் நிறைய பேர் எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக விளாண்டுட்ருக்கவங்க தான் ஸோ எல்லோரும் ஒரு ஒரு தடங்களை தாண்டி விளாண்டுட்ருக்கவங்க தான் ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டுங்கிறது கிடைச்சே ஆகணும் ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அதை பண்ணிக்கிட்டே ஆகணும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஐடி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஐடி பார்த்திங்கன்னா நம்ம கூட லைவ்லலாம் விளாடுவார் ஸோ இவர் ஸோ இது ஏலியன் எக்ஸுன்னு பேர் வச்சுருக்கிறாரு ஸோ இவர் பார்த்திங்கன்னா எழம்புலூர் கயன் ஒரு கில் இருக்கிறாரு ஸோ இந்த சீசன் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸோ எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாரு ஹெச்ஆர்ட் ரெட்டு ஸோ சீரிஸாகவே வேறு லெவலுன்னு கூட சொல்லலாம் எயிட்டி ஃபோர்லாம் எங்கேன்னு போய் சொல்கிறது ஸோ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் மேட்ச்சுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி நைன் கேர்ள்ஸ் ஃபோர் சிக்ஸ்டி டூ ஹெச்ஆட்டை அடிச்சிருக்கிறார் ஸோ கேடி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஸோ ஒரு சூப்பரான பிளேயர்னு கூட சொல்லலாம் ஸோ வெறித்தனமாக ஆடுவார் போல் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்த்துடலாம் ஸோ நைன்ட்டி அது அதாவது நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஜீரோ எயிட் செவன் ஸோ இது இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிஜிஹெச்ன்னு ஒருத்தர் ஸோ இவர் வந்து இதோட செ இவரோட செகண்ட் ஐடி இது ஸோ ஃபஸ்ட் ஐடி வந்து சேல் பண்ணிட்டார் ஸோ அவருக்கு வீட்டில் என்ன ப்ராப்ளம்னு தெரில ஸோ அவருக்கு அமௌண்ட் தேவைப்பட்டுருக்கலாம் ஸோ செகண்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஹெச்ஆர்ட் ரேட் வச்சுருக்காரு ஸோ இது அவ்வளோக்கா பெரிய ஹெச்ஆர்ட் ரேட் இல்லாதான் பட் அவரோட ஃபஸ்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் வச்சுருந்தாரு ஸோ அதுக்காக தான் நான் இவரோட செகண்ட் ஐடியை எடுத்து போட்டிருக்கேன் கரண்ட்டாக இருக்கிறத ஸோ ஸ்குவாடில் அவர் ஃபஸ்ட்டு ஐடியில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு ரொம்ப வேறு லெவலில் ப்ளே பண்ணுவார்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாண்டேஜஸ் எல்லாம் அதிகமாக எடுத்து போடுவார் ஸோ அவங்கிற மாதிரி சின்ன சேனல் இருக்கவங்களெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அவ அவரோட ஐடியோ சேனல் லிங்கோ நான் கீழே கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிக் சுதி ஸோ இவர் யாருன்னு எனக்கு தெரில நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சு சரி நானும் போய் விசிட் பண்ணி பார்த்தேன் ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிது ஸோ இவரும் ஒரு ஹெச்ஆட் ரேட் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காரு ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பாயிண்ட் டூ ஜீரோனு மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காரு ஹெச்ஆட் ரேட்டு ஸோ டூ நைன்ட்டி டூ மேட்சஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் கில்ஸ் அடிச்சிருக்காரு இல்லை த்ரீ டுவெண்ட்டி வந்து ஹெச்ஆர்ட்டாக விழுந்திருக்குது ஸோ கேடி வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் வச்சுருக்காரு ஸோ இவங்களாவது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மெயின்டெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் சீசனாக வெறித்தனமாக ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா இன்னும் நல்லா கூட ப்ளே பண்ணுவாங்க ஸோ இவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு சேனல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பிளேயரை போய் பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பிளேயரை டைப் பண்ணுங்கப்பா ஸோ ஒன் த்ரீ ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் நைன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோல் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காரு ஸோ ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கீழே இந்த கமெண்ட் வந்துச்சு ஸோ இவரும் ஹெச்ஆர்டைன் மெயின்டைன் பண்ணுறாருன்ட்டு ஸோ உள்ளே போய் பார்த்தேன் எயிட்டி ஃபைவ் வச்சுருக்காரு ஓ சீரீஸாலுமே வேறு லெவல் தான் பார்த்திங்கன்னா சோலன் மட்டும்தான் ஒரு பேர் இருக்குது ஸோ நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மேட்சுக்கு அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கில்லு அதில் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து ஹெச்ஆர்ட்டு ஸோ சீரிஸாலுமே வெறித்தனமாக விளாடுவார் போல் ஸோ எல்லோருமே செம்மையாக ப்ளே பண்ணுறவங்க தான் ஸோ ஒரு சில ரீசன்னாலும் எல்லாருமே வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ நம்ம மூலியமாக அவங்க வெளியே தெரியட்டுமே அப்படின்னு தான் போட்டிருக்கிறேன் ஸோ கேடி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வச்சிருக்காரு ஸோ எயிட்டி ஃபைங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது ஸோ செவன்ட்டிக்கு மேலே வச்சுருந்தாலே ஸோ செம்மையான பிளேயர்ஸ் தான் அவங்க எல்லாருமே ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பிளேயர் பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பிளேயர் யாருன்னா ஸோ டைப் பண்ணால் தான் தெரியும் ஸோ டைப் பண்ணுங்கப்பா ஸோ ஒன்று த்ரீ சிக்ஸ் இல்லையா டூ ஃபைவ் ஒன் நைன் ர் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஸோ வீடியோ லென்த்தாக போகுது மட்டும் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வந்துடுங்க ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எஸ் எம்ஐ டன் ஸோ இவர் வந்து நம்ம பக்ஸாட்டோட கில்லில் இருக்காப்புல ஸோ இவர் வந்து கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் வந்து ஹெச்ஆர்ட் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபோர் சம்திங் வச்சுருப்பாரு ஸோ வேறு லெவல் பிளேயர்னே சொல்லலாம் ஸோ கரெக்டாக அந்த ஒன் டாப் மட்டும் அடிச்சு விட்டு ஒவ்வொரு ரவுண்டு கில்லெடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சென்டேஜ் வச்சுருக்காரு ஸோ அதிகமாக ட்ராகெலாம் செம்மையடிக்கிற பிளேயர்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ மேச்சஸ்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ஹெச்ஹச் அடிச்சிருக்காரு ஸோ கேடி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஸோ சீரியஸாலுமே வேறு லெவல் கூட சொல்லலாம் ஏன்னா நைன்ட்டி ஃபோர் வந்து கிளாஸ் குவாட் ரேங்க்லலாம் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் ஸோ சூப்பராகவே விளாடுவார் ஸோ லெவல் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுருக்கோம் அது எவ் எவரு அவர் எப்போ ஏற்பட்ட பிளேயர்னு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிளேயரை பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து யாருன்னா ஸோ ஒன் டூ த்ரீ ஒன் செவன் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கேரளா பிளேயர் ஸோ இவரும் இவரோட ஐடியே கிடச்சிது ஸோ அதனால தான் போட்டிருக்கிறேன் ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்ட் இருக்குது ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து எல்லா எலைட்டும் போட்டு வச்சுருக்காப்படா அந்த ஒரு மனுஷன் தான் இது ஸோ இது கரண்ட்டாகவும் கொஞ்சம் எலைட்டும் போட்டிருக்காரு பட் இவர் வந்து வேற லெவல் ஒரு பிளேயர்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவரோட கிளாஸ்குவாட்ரேங்க் ரேட் பார்த்தீங்கன்னா ஸோ சீரியஸாலுமே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் ஸோ பாருங்கள் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வச்சிருக்கிறாரு ஸோ சீரீஸாலுமே ஒன் டாப்பு ட்ராக் எல்லாமே வெறித்தனமாக ஆடுற ஒரு பிளேயர்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக ஹெட்டு மட்டும்தான் அடிக்கிறாரு ஸோ அது வந்து நம்மளால் என்ன சொல்கிறது சீரிஸாலுமே வேறு லெவல் பிளேயர் ஏன்னா ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு மேட்சுக்கு மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஹெச்ஆர்ட் அடிச்சிருக்காரு ஸோ சீரீஸாலுமே ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் ஸோ கேரளாவாக இருந்தாலும் அவரும் மனசுந்தான் அவரும் பிளேயர் தான் அதனால் எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ இப்போ அடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பிளேயர் வந்து ஸோ இவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு ஸோ இவர் வந்து ஒரு டூ ஜிபி ரேமில் ப்ளே பண்ணுற ஒரு பிளேயரு ஸோ பார்த்தீங்கன்னா ரூல் எஃப்எஃப் இருக்கும் ஸோ இவர் வந்து சோலோவில் மெயின்டைன் பண்ணுவார் ஸோ சோலோவில் இந்த சீசன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வச்சுருக்காரு ஸோ இவர் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி 90% பர்சன்டேஜ் எச்ஆர் ரேட் அடிச்சு வச்சிருந்தாரு மெயின்டைன் பண்ணியிருந்தாரு ஸோ அப்போ வந்து யாருக்கும் தெரில இப்போயும் யாருக்கும் தெரில ஸோ ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது பட் இவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு லாக் ஒரு ஒரு டேப்ல தான் விளாண்டுருக்கிறாரு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஸோ இவர் கேடி ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வச்சுருக்காரு ஸோ எண்பத்தி நாலு மேட்ச்சுக்கு நூற்றம்பதுக்கு இல்லை ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நைன்ட்டிக்கு கொஞ்சம் மேலே வச்சுருந்தார் ஹெச்ஆர்ட் ரேட்டு ஸோ ஒரு சேனல் வச்சுருக்காரு மான்டேஜஸ் எல்லாம் நிறைய போடுவார் ஸோ அவருக்கும் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேயர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஸோ யாருன்னா சொல்ல முடியல த ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்டு நம்ம பகீதா இவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை எவ்வளோ தான் சொன்னாலும் அதெல்லாம் பத்தாது நீ வேற லெவலியா வேறு லெவல் அவ்வளோதான் அது மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன்னா எங்களை மாதிரி எல்லா ஆளுங்களையும் உருவாக்குனது இந்த ஒரு மனுஷனால் மட்டும்தான் ஸோ இந்த ஒரு தான் நாங்கள் எல்லாருமே க்ரியேட் ஆகிருக்கிறோன்னு கூட சொல்லலாம் இவர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் செவன் பெர்சென்டேஜ் எச் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு இந்த மனுஷன் ஃபோன் செடிலின்னு சொன்னாப்பெல்லாம் அப்பையும் இவ்வளோ ஹெச்எட்ரைட் மெயின்டைன் பண்ணுறாரு ஸோ சீரியஸ் ஆட்ஸ் ஹேட்ச் ப்ரோ நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை ஓகே இப்போ நம்ம அடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஸ்பெஷல் பிளேயர் ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கில்டில் இருக்கிறாரு ஸோ இவர் வந்து வேறு லெவலில் ஒரு பிளேயர்னு கூட சொல்லலாம் இவர் கிளாசிக்கில் வந்து எச் ரேட்டும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு இது விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறாரு கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு மேட்ச்சுக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கில்லு ஸோ இதுலேருந்தே பார்த்துக்கோங்க இவர் கேடி ரேட் எவ்வளோ இருக்குன்னு ஜஸ்ட்டு ஒரு கெஸ் மட்டும் பண்ணுங்கள் ஸோ கேடு ரேட்டை பாருங்கள் நாற்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு வச்சுருக்கிறாரு இது வந்து எங்கேன்னு நான் போய் சொல்லுவேன் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்னு தெரில ஸோ இவ்வளோ கேடு ரேட் வச்சும் ஹெச்ஆர்ட் ரேட்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் வச்சுருக்கிறாரு ஹெச்ஆர்ட் ரேட்டை ஸோ சீரீஸாலுமே வேறு லெவலு ஸோ தான் கிளாசிக் லெவலன்லாம் நீங்கள் சொல்லலாம் ரோபோட்ஸ் வரும்னுட்டு ரோபோட் ஏதோ ஒன்று மூணு மேட்ச் வந்துச்சுன்னு சொன்னார் ஸோ மூணு மேட்ச் கழிச்சிட்டு மிச்சம்லாம் பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ கில்லு அவர் நார்மலாக பிளேயர்ஸ் மட்டும் அடிச்சிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க அப்படியே நார்மல் பிளேயர்ஸே வந்திருந்தாலும் ஒரு மேட்ச்சுக்கு எத்தனை கில்லு தான் எடுக்க முடியும் ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இதோட முடிச்சுக்கலாம் ஸோ டாடா பை பி கைஸ் சப்போர்ட் ஆல் ஈக்குவலி லவ் யூ